நம்ம பண்டிகைனா கோலத்தோட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம நவராத்திரி பண்டிகையை மாக்கோலம் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். மாக்கோலம் போடும்போது நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸுக்கு இந்த விரலை இந்த விரலும் இந்த விரலும் தொடக்கூடாது. மோதிர விரலும் நடு விரலுக்கும் நடுவில் அந்த துணியை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு மாவு வரும். மாவு வந்து அப்படியே நம்ம நேராக எடுத்துகிட்டே போகலாம். இப்போ ஜென்ரலாக எல்லா பூஜைக்கும் இந்த மாதிரி மாக்கோலம் போட்டு ரெடி பண்ணிக்கணும். நான் இப்போது நவராத்திரி வீடியோ போடுறதுக்காக நான் இதை போடுறேன். ஆக்சுவலாக நான் வந்து அரிசி ஊற போட மறந்துட்டேன். நான் ஒரு 2 ஸ்பூன் மைதாவும் 2 ஸ்பூன் அரிசி மாவும் எடுத்து மிக்சியில் போட்டு சும்மா அரைச்சிட்டு போடுறேன் இந்த கோலத்தை. இது காஞ்ச உடனே நம்ம சுவாமி வைக்கலாம். நமஸ்காரம், வெல்கம் டு சாரதா சமையல். இன்னைக்கு சாரதா சமையலில் ஒரு வீலாக் பார்க்க போகிறோம். இது வந்து நவராத்திரி ஸ்பெஷல் வீலாக். முதல்ல நம்ம விளக்கேற்றலாம். இந்த நவராத்திரி வந்து இந்தியா முழுவதும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து கொலு வச்சு பண்ணுவோம். நிறைய ஊரில் வந்து தசரான்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி கர்நாடகாவில் மைசூரில் தசரா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இந்தியா ஃபுல்லாகவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. நார்த் இந்தியாவில் வந்து அவங்க தசரான்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. தசராவில் அவங்க மெயினாக துர்கா நம்ம விநாயக சதுர்த்திக்கு பெரிய பெரிய விநாயகரை பண்ணுற மாதிரி பெரிய துர்காவை வந்து அவங்க இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் வச்சுட்டு டெய்லி ஈவினிங்கில் ரொம்ப கிராண்டாக பூஜை பண்ணுவாங்க. நம்ம ஊரில் நவராத்திரி பூஜைட்டு 9 நாள் பண்ணுவோம். அவங்க வந்து தசரான்னு சொல்லிட்டு 10 நாள் பண்ணுவாங்க. நம்ம பூஜைக்கு வந்து நம்ம தினம் வந்து சுவாமிக்கு வந்து 9 நாள் பூஜையில் முதல் 3 நாள் வந்து துர்காவுக்கு பண்ணுவோம். 2வது 3 நாள் வந்து லக்ஷ்மிக்கு பண்ணுவோம். 3வது 3 நாள் வந்து சரஸ்வதிக்கு நம்ம பூஜை பண்ணுவோம். அந்த பூஜைக்கு வந்து இப்போ தேவையான பொருட்களை எல்லாம் பார்க்கலாம். முதல்ல நம்ம எந்த பூஜை பண்ணாலும் எல்லா முதல்ல என்னென்ன ரெடியாக வச்சுக்கணும்னா, விளக்கு திரி போட்டு நான் முதல்ல ஏற்றிட்டேன். பூஜைக்கு தேவையானது மஞ்சள், குங்குமம். நவராத்திரி அதனால் நான் வந்து குங்குமத்தில் அக்ஷதை பண்ணியிருக்கேன். நம்ம அஷ்டோத்திரம் படிக்கும்போது பூவில் பண்ணலாம், இல்லாட்டி அக்ஷதை போட்டு பண்ணலாம். மஞ்சள் அக்ஷதையும் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம எப்போவுமே ரெகுலராக பண்ணி வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் சந்தனம், மஞ்சள், குங்குமம். இது வந்து வீட்டுக்கு யாராவது நம்ம நவராத்திரிக்கு கூப்பிடுமோ அவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறதுக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பூஜைக்கு வந்து ஊதுபத்தி. 2 ஊதுபத்தி வந்து விநாயகருக்காகவும், 2 ஊதுபத்தி வந்து நம்ம பூஜை பண்ணுற தெய்வத்துக்காகவும் 2 வச்சுக்கோம். 2. அதுக்கப்புறம் வந்து பூ மாலை. நான் மாலை கட்டி வச்சுருக்கேன் எல்லா சுவாமிக்கு அம்மனுக்கு போடுறதுக்கு. இதில் இது அது தவிர விநாயகருக்கும் டெய்லி நம்ம பூஜை பண்ணணும். அப்புறம் பூஜைக்கு வந்து நைவேத்தியத்துக்காக தேங்காய், பழம், வெத்தலைப்பாக்கு பழம், ஆப்பிள் வச்சுருக்கேன் நான். நம்ம வீட்டுக்கு வர சுமங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி வெத்தலைப்பாக்கு நம்மளால் முடிஞ்சதெல்லாம் கொடுக்கணும். நான் ஜென்ரலாகவே எப்போவுமே நான் எங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு நான் வளையல் கொடுக்காம நான்
நான் அனுப்பவே மாட்டேன். எனக்கு வந்து எங்களுக்கு வந்து எஸ்பெஷலி தெலுங்குஸ் வந்து என்னதான் கோல்டு பேங்கிள் போட்டிருந்தாலும் அவங்களுக்கு இது நாங்கள் மட்டி காஜலுன்னு சொல்லுவோம், இந்த கண்ணாடி வளையல் இதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் எப்போவுமே கண்ணாடி வளையல் எங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு ஜென்ரலாக வத்தில் பார்க்க விசேஷ நாள் வந்தால் கொடுப்பேன், இல்லாட்டி நவராத்திரி வரலட்சுமி விரதம் எதுவாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் நான் இது மாதிரி வாங்கி வச்சுப்பேன். இதில் வந்து நம்ம வந்து வஸ்திரம் முடிஞ்சால் புடவை வாங்கி கொடுக்கலாம், இல்லாட்டி ஒரு ரவிக்கை வெத்தலை பாக்கு பழம் தேங்காய், தேங்காயில் வந்து இந்த மட்டை தேங்காய்ன்னு சொல்லுவாங்க ஃபுல்லாக இருக்கும் உரிக்காமல் தேங்காய், அது கூட தான் எடுத்துன்னு போகிறது கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை மாதிரி உரித்து தேங்காய் வச்சுடுவேன். அப்புறம் கண்ணாடி சீப்பு மைய தாலி கயிறு குங்குமம் மஞ்சள் தட்சிண வைக்கணும், ஏதாவது மினிமம் 11 ருபீஸாவது வைக்கணும், வச்சு இதை வந்து வரவங்களுக்கு நம்ம தாம்பூலம் கொடுக்கணும். இந்த தாம்பூலத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ சப்போஸ் சின்ன பசங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக பேனா பென்சில் அது மாதிரி நான் வாங்கி வைப்பேன். நான் முதலே பண்ணுறதுனால ரெடி பண்ணிக்கல. நான் இதெல்லாம் பூஜைக்கு தேவையான பூஜா ஐட்டம்ஸில் முக்கியமாக வந்து மணியும் கற்பூர ஆர்த்தி கற்பூரம் இதெல்லாம் நம்ம ரெடியாக வச்சுக்கணும். பூஜை பண்ணுறதுக்கு முதல்ல வந்து விளக்கு ஏற்றிடணும், அப்புறம் வந்து ஒரு விளக்கு தனியாக வச்சுக்கணும், அந்த விளக்கு துணை விளக்கு இருக்கணும் கட்டாயமாக, அப்புறம் ஊதுபத்தி ஸ்டாண்ட் ரெடியாக வச்சுக்கணும். இப்போ வந்து பூஜை பண்ணுறதா இருந்தால் முதல் வந்து சுவாமிக்கு வந்து நம்ம வந்து மாலை போட்டு பண்ணணும். முதல்ல வந்து விநாயகர் தான், எப்போவுமே விநாயகருக்கு தான் முதல்ல பூஜை பண்ணணும், அவருக்கு முதல்ல பூ வச்சிடலாம். அதுக்கப்புறம் துர்கா தேவி இவங்களுக்கு தான் முதல், அம்மன் துர்காவுக்கு முதல் 3 நாள் பூஜை பண்ணுவோம், அடுத்த 3 நாள் லக்ஷ்மிக்கு பண்ணுவோம், லக்ஷ்மிக்கும் மாலை அம்மனுக்கும் மாலை போட்டுடலாம். சரஸ்வதி அடுத்து லாஸ்ட்டு 3 நாள் பண்ணுறது போட்டுடுவோம். இதில் வந்து நம்மளுக்கு வந்து துர்கா லோகமாதாவான அம்பிகை மகேஷாசுரனை வதம் பண்ணுறதுக்காக 9 நாள் அவங்க போர் காலையில் போர் பண்ணுறதுக்கு போவாங்க, சாயந்தரம் அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கும் போது அவங்களுக்காக அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக எல்லாருமே சாயந்தரத்தில் பூஜை பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம சாயந்தரத்தில் தினம் ஒரு சுண்டல் பண்ணி அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். நம்ம காத்தால் கூட பூஜை பண்ணுறதுனால காத்தால் ஸ்பெஷலாக அதுக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். இதில் வந்து இந்த 9 நாளுக்கும் 9 நைவேத்தியம் பண்ணி நைவேதம் பண்ணுவோம். இதில் வந்து மெயினாக இந்த 9 நாளும் அம்பிகைக்காக பண்ணுற இந்த நவராத்திரி வந்து எல்லா இடத்துலையுமே ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து வெஸ்ட் பெங்காலில் துர்கா பூஜான்னு சொல்லிட்டு ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நார்த் இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே இது வந்து தசரான்னு பண்ணுவாங்க. நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் வெஸ்ட் பெங்கால் போயிருந்தோம், அங்கே வந்து அப்போது நான் வந்து எனக்கு இந்த யூடியூப் போடுற ஐடியாலாம் ஒன்றுமே இல்லை. நாங்கள் ஜென்ரலாக அங்கே போனபோது ஒரு ஸ்ட்ரீட்டில் எங்களோட டாக்ஸி போகும்போது நல்ல பெரிய பெரிய துர்கா எல்லாம் அங்கே பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதாவது அவங்க எப்போவுமே வருஷம் ஃபுல்லாகவுமே வந்து அவங்க துர்கையை பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். ஏன்னா அவங்க அந்த ஸ்டேட் ஃபுல்லாகவே அதை வந்து ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுறதுனால எல்லாருக்கும் சப்ளை பண்ணணும். அதனால் துர்கா வந்து பண்ணுறதை மட்டும் அவங்க கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் அந்த ரோட்டில் போகும்போது ரொம்ப பிரமிச்சு போயிட்டோம். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு 20 அடி 30 அடி அதை அந்த அளவுக்கு பெரிய இதுவாக இருந்தது, பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எங்களுக்கு. நாங்கள் வந்து அப்படியே ஜஸ்ட்டு பாஸ் பண்ணி போயிட்டோம். அதுக்கப்புறம்தான் நாங்கள் நினச்சோம் ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துருந்துருக்கலாம், இல்லாட்டி வீடியோ எடுத்துருந்துருக்கலாம், அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தோணுச்சு. அதனால் அவங்க வந்து எப்போவுமே ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு இந்த துர்கா தேவி அவங்க தான் நம்மளுக்கு சக்தி கொடுக்குறவங்க. நம்மளுக்கு நம்ம இந்த 3 நாள் இந்த 9 நாள் வந்து நம்ம துர்கா லக்ஷ்மி சரஸ்வதின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம். துர்கா தேவி வந்து நம்மளுக்கு சக்தி தைரியம் அதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. அதனால தான் அவங்கள முதல் 3 நாள் பூஜை பண்ணுறோம். அடுத்த 3 நாள் வந்து லக்ஷ்மி பூஜை பண்ணுறோம். நம்ம குடும்பத்தில் நல்ல செல்வம் அழைச்சி இருக்கணும், எல்லா குடும்பம் வந்து நல்ல ஒற்றுமையாக இருக்கணும், எல்லோரும் ரொம்ப நிம்மதியாக இருக்கணும். இப்போது லைஃபுக்கு ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு செல்வம்
பணம் அது அதை வேண்டி நம்ம ரெண்டாவது மூணு நாள் வந்து நம்ம லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணுவோம். அடுத்து மூணு லாஸ்ட்டு மூணு நாள் வந்து சரஸ்வதிக்கு பண்ணும்போது நம்ம கல்வி ஞானம் நிறைய கலைகள் இருக்குது எல்லாம் அதெல்லாம் கற்றுக்கணும் அதெல்லாம் நம்மளுக்கு நல்லா வரணுன்றதுக்காக சரஸ்வதியை பூஜை பண்ணுவோம். அந்த பத்தாவது நாள் வந்து அம்மன் வந்து மகிஷாசுரனை வந்து வதம் பண்ண பிறகு அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக விஜயதசமின்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ணுவோம். அந்த தச விஜயதசமி விஜயம்னா வந்து வெற்றின்னு மீனிங் அந்த வெற்றியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லாருமே விஜயதசமி பண்ணுவோம். நம்ம ஊரில் வந்து இந்த ஒம்பது நாள் வந்து நம்ம நவராத்திரி முடித்த பிறகு பத்தாவது நாள் வந்து விஜயதசமி அன்னைக்கு எல்லாருமே ஏதாவது எது பண்ணுறதா இருந்தாலும் அன்னைக்கு ஆரம்பித்தா ரொம்ப நல்லா வரும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. பசங்களை வந்து ஜென்ரலாக வந்து ஸ்கூல் வந்து ஜூன் மாதம் திறந்தால் கொஞ்சம் சேர்ப்பாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கிற மூணு வயசு முடிஞ்சு இருந்தால் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா இந்த விஜயதசமி அன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. நிறைய பேர் வந்து அன்னைக்கு வந்து அக்ஷராபியாசம் கூட பண்ணுவாங்க. அன்னைக்கு பண்ணுறது எல்லாமே ரொம்ப நல்லா வளரும்ன்றது ஒரு நம்பிக்கை. அதுவும் இல்லாமல் விஜயதசமி அன்னைக்கு வந்து ஆயுத பூஜைன்னு சொல்லிட்டு கூட நம்ம பண்ணுவோம். அந்த ஆயுத பூஜையில் நம்ம வந்து நம்மளுக்கு நம்ம லைஃப்க்கு எது ரொம்ப தேவையோ எதோட எதனால் நம்மளுக்கு வருமானம் வருதோ அதெல்லாம் வந்து அன்னைக்கு பூஜை பண்ணுவாங்க. அந்த ஆயுதம்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலாக வீட்டில் நம்ம வீட்டில் கத்தி நிறைய பேர் மியூசிக் தெரிஞ்சவங்க நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. அது வண்டி வாகனம் எல்லாத்துக்குமே வந்து பூஜை பண்ணுவாங்க. நவராத்திரி வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மெமரபிள் ஃபெஸ்டிவல். ஏன்னா எல்லாருக்குமே அவங்களோட சைல்டுஹுட் ஞாபகம் வரும். என்னை கூட ஒன் இயர் நான் பொம்மை கொள்ள வைக்கும்போதெல்லாம் என்னோடய சைல்டுஹுட் டேஸ் ஞாபகம் வரும். அப்போல்லாம் ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாலெல்லாம் இந்த மாதிரி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அது மாதிரி எதுவும் கிடையாது. அதனால் பசங்களுக்கு வந்து தினமும் விதவிதமாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. கிருஷ்ணர் முருகர் பாரதியார் வவுசி அது மாதிரி பசங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி அனுப்புவாங்க. எஸ்பெஷலி ஆம்பளை குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கு பொம்பளை குழந்தைங்கள மாதிரி ட்ரெஸ் படிச்சு ரொம்ப சின்னதாக இருந்தால் ஃப்ராக் போட்டு அனுப்புவாங்க. கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் புடவை கட்டி அனுப்புவாங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு நல்ல மெமரி நம்மளுக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி மெமரி இருந்தால் நீங்கள் கூட அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் அன்னைக்கு விஜயதசமி அன்னைக்கு தான் பாண்டவர்கள் அவங்களோட அஞ்ஞாதவாசம் முடிஞ்சுட்டு அவங்களோட ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு அவங்க பட்டணத்துக்கு அவங்க போவாங்க. அதனால் அந்த தினம் கூட நம்மளுக்கு வந்து ஆயுத பூஜைன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம். இது வந்து நம்ம வீடு மட்டும் இல்லை எல்லா கம்பெனி எதுவாக இருந்தாலும் எல்லாருமே அன்றைக்கி ஒரு நாள் வந்து வேலை செய்ய மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கு பூஜை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அதை நம்பி தான் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து அந்த ஆயுதத்தை எல்லாம் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் அதை வந்து அடுத்த நாள் வந்து திருப்பி வந்து வேலையெல்லாம் ஆரம்பிப்பாங்க. எல்லாருமே நம்ம ஊரில் வந்து ஆயுத பூஜைன்றது வந்து ரொம்ப விசேஷமாக எல்லாருமே எல்லா கம்பெனி எல்லாருமே பண்ணுவாங்க. நம்ம வீட்லேயும் ஆயுத பூஜை பண்ணி நம்ம வண்டி வாகனம் என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்கும் பூஜை பண்ணுவோம். சின்ன பசங்களுக்கு வந்து நம்ம இந்த சரஸ்வதி பூஜைன்னு சொல்லிட்டு ஒன்பதாவது நாள் பண்ணுவோம். அன்றைக்கி வந்து பூஜையை புஸ்தகம் எல்லாத்தையும் பூஜையில் வச்சிடுவோம். அந்த பத்தாவது நாள் விஜயதசமி அன்றைக்கி எடுத்து எல்லாருமே அந்த பூஜையில் வச்ச புஸ்தகம்லாம் எடுத்து அன்றைக்கி கட்டாயம் படிக்கணும். ஏன்னா அன்றைக்கி அவங்க வந்து திருப்பி ஜென்ரலாக வந்து இந்த முதல் டேர்ம் முடிஞ்சிடும் ரெண்டாவது டேர்ம் ஆரம்பிக்கும். அதுக்கு போகிறதுக்கு முன்னால் வீட்டில் வந்து ஒரு தடவை எல்லாத்தையும் படிச்சுட்டு அவங்க விஜயதசமி அன்றைக்கி கட்டாயமாக முக்கால்வாசி ஸ்கூல் எல்லாம் திறந்துடுவாங்க. எல்லாருமே ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சுடுவாங்க. கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் அன்றைக்கி கட்டாயமாக லீவு இருக்கும். அடுத்த நாள்லேருந்து அவங்களும் அவங்களவங்க வேலையை பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. ஸோ இந்த நவராத்திரி விஜயதசமி எல்லாமே எல்லாருக்குமே ரொம்ப விசேஷமான பண்டிகை. எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப பிடிச்சமான பண்டிகை. ஏன்னா அந்த நவராத்திரி டைமில் தான் எல்லாருமே ஒத்தரவத்தர கூப்பிடுவாங்க. எல்லா வீட்டுக்கும் எல்லோரும் போய் அந்த டைமில் தான் நிறைய புது ட்ரெஸ் எல்லாம் வந்து வாங்கிப்பாங்க. இல்லாட்டி இருந்தாலும்
அவங்களுடைய நல்ல காஸ்ட்லி புடவை எல்லாம் வந்து கட்டிட்டு எல்லார் வீட்டுக்கும் போய் ரொம்ப சந்தோஷமாக இந்த நவராத்திரியை வந்து எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் கூட எங்கள் வீட்டில் கோழி வச்சு நானும் டெய்லி பூஜை பண்ணுவேன். எல்லா இப்போது இந்த கரோனா இருக்கிறதுனால கொஞ்சம் யாருமே கூப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக பயமாக இருக்குது. கூப்பிட்டா வருவாங்களா என்னன்னு தெரியாது. ஆனாலும் நான் ஒரு நாள் வந்து கட்டாயமாக கொஞ்சம் சுமங்கலங்களை சாப்பிட கூப்பிட்டு அவங்களுக்கு இது இது மாதிரி தாம்பூலம் கொடுத்து அனுப்புவேன். கட்டாயமாக நீங்களும் இந்த நவராத்திரி பூஜையை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் நல்லா பண்ணுங்கள், எல்லாரையும் கூப்பிடுங்க. சின்ன பசங்க எஸ்பெஷலி கன்யா பசங்கன்னு சொல்லுவாங்க, 10 வயசு கீழே இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இந்த விஜயதசமி அன்னைக்கு நம்ம கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம். நவராத்திரி அப்போவுமே வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கும் நல்ல கிஃப்ட் கொடுத்து அனுப்பணும். அதுவும் இல்லாத கொஞ்சம் பேர் வந்து நவராத்திரி முடிஞ்சவுடனே சண்டி ஹோமம்லாம் கூட பண்ணுவாங்க. அது வந்து எல்லாருமே சேர்ந்து பண்ணுற ஒரு விசேஷம். நவராத்திரி முடிஞ்சவுடனே சண்டி ஹோமம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த நவராத்திரிக்கு நம்ம எல்லாருமே நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணலாம். நவராத்திரி ஜென்ரலாக 4 நவராத்திரியை செலிப்ரேட் பண்ணுவாங்க. வசந்த ருத்து அது வந்து சைத்திர மாதம், அதாவது சித்திரை மாதத்தில் சித்திரை மாதம் அமாவாசைக்கு அப்புறம் பண்ணுற நவராத்திரி வந்து சைத்திர நவராத்திரி இல்லாட்டி வசந்த நவராத்திரின்னு சொல்லுவாங்க. அடுத்த நவராத்திரி வந்து ஆஷாட மாதம், ஆஷாட மாதம்னா ஆடி மாதம் பண்ணுறது வந்து ஆஷாட நவராத்திரின்னு சொல்லுவாங்க. ஷரத் ருது அதாவது இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லையா, இந்த நவராத்திரி வந்து சரண் நவராத்திரி இல்லாட்டி சாரதா நவராத்திரின்னு சொல்லுவாங்க. இன்னொரு நவராத்திரி வந்து மாக நவராத்திரி. மாக நவராத்திரின்றது தை அமாவாசைக்கு அப்புறம் பண்ணுறது வந்து மாக நவராத்திரி. இந்த மாதிரி 4 நவராத்திரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதில் வசந்த நவராத்திரியும் ஷரத் நவராத்திரியும் ரொம்ப ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க. அதுலேயும் நம்ம இப்போ பண்ணுறோம் இல்லையா, கொள்ளு வச்சு பண்ணுற இந்த நவராத்திரி தான் ஆல் ஓவர் இந்தியா பண்ணுறாங்க. இந்த நவராத்திரிக்கு வந்து ஷரத் நவராத்திரின்னு பேர், இது சாரதா நவராத்திரின்னு சொல்லுவாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷமாக எல்லா ஊர்லேயும் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஊர்லேயும் பண்ணுற நவராத்திரி இந்த சாரதா நவராத்திரின்னு சொல்கிற ஷரத் நவராத்திரி. நம்ம வந்து இந்த நவராத்திரியில் அம்பாளுக்கு வந்து ஷோடச உபச்சாரம் பண்ணி, ஷோடசான்னா 16 உபச்சாரம் பண்ணி நம்ம பூஜை பண்ணணும். இல்லாட்டி நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் சோத்திரம் சொல்லி பூஜை பண்ணலாம். இதுக்கு வந்து பூஜை பண்ணும்போது நம்ம தூபம் தீபம் தீபம்னா அதுக்காக தான் இந்த ஒரு துணை விளக்கு வச்சுருக்கேன். இந்த தீபம் தூபம் ஊதுவத்தை ஏற்றி சுவாமிக்கு வந்து நம்ம வந்து அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நைவேத்தியம் பண்ணணும். நைவேத்தியத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பிரசாதம் வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணணும். நான் இப்போ வந்து பழம் மட்டும் வச்சு நைவேத்தியம் பண்ணுறேன். சுவாமிக்கு வந்து வஸ்தோத்திரம் படித்து பூஜை பண்ணணும். நான் வந்து இப்போது ஜஸ்ட்டு போட்டுருக்கேன். நம்மளுக்கு நம்ம வந்து இந்த பூஜையில் நம்ம பூ அப்புறம் வந்து அக்ஷதை ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். நவராத்திரி அதனால் நான் வந்து குங்குமத்தில் அக்ஷதை கலந்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம எல்லா அம்பாளுக்கு எல்லாம் போட்டுட்டு நம்ம பூஜை பண்ணோம். விநாயகருக்கு மட்டும் நம்ம வந்து மஞ்சளில் பண்ண அக்ஷதை போடணும். இப்போ வந்து தூபம் தீபம், தூபம்னா ஊதுவத்தி, ஊதுவத்தி 3 தடவை காமிச்சிட்டு அடுத்து இந்த தீபம் நான் வந்து இந்த தீபம் வந்து நெய் தீபம் ஏற்றிருக்கேன். தீபம் கூட காமிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நைவேத்தியம். நைவேத்தியம் பண்ணுறதுக்கு நம்ம பஞ்சபாத்திரத்தில் வந்து தண்ணி, இதில் வெத்தலை பாக்கு ஃபஸ்ட்டு, வெத்தலையில் நம்ம பழம் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்
மூணு தடவை அம்மிக்கு தண்ணிக்கு சுத்திட்டு கீழே விட்டுலாம் தட்டையில் போடணும்னு சொல்லலாம். இப்போது நம்ம கற்பூர ஆர்த்தி பண்ணணும். இப்போது கற்பூர ஆர்த்தி காமிக்கணும். கற்பூரத்துக்கும் நம்ம தண்ணி விட்டுட்டு அம்பாள் காமிக்கிற மூணு இதுக்கப்புறமே எல்லாரும் கற்பூர ஆர்த்தி எடுத்துக்கோங்க. நம்ம இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார அம்மனை வேண்டிட்டு நம்மளுக்கு எல்லாமே எல்லாவும் நம்மளுக்கு தருவாங்க. ஸோ நம்மளுக்கு தேவையான நம்ம கோரிக்கையை நம்ம மனசுக்குள்ளேயே சுவாமிக்கிட்ட நம்ம சொல்லணும். சொல்லிட்டு நமஸ்காரம் ஆத்ம பிரதட்சிணம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கணும். இதோட கடைசியில் அர்க்ய பிரதானம் பால்லையே விடலாம் இல்லாட்டி தண்ணியிலையும் மூணு தடவை விட்டுட்டு பூஜையை முடிக்கணும். நம்ம வந்து இந்த 9 நாளும் பூஜை பண்ணுறதா இருந்தால் இந்த பூவெல்லாம் அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் பூஜைக்கு முன்னால் தான் நம்ம இந்த பூவை எடுத்துட்டு திருப்பி மாலை போட்டுட்டு அம்மனுக்கு அதுக்கப்புறம் நம்ம நைவேத்தியம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம பூஜையை ஆரம்பிக்கணும். நான் வந்து டெய்லி ஒரு பிரசாதம் அதாவது ஒவ்வொரு நாளும் என்ன நான் பிரசாதம் பண்ணணும் அதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். எல்லாருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்து.